அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட் அட்மிஷன் பற்றின வீடியோலாம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் தான். அது என்ன அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக்ஸ் போயிட்டுருக்கு இல்லைங்களா, அது இல்லாமல் நேற்றுக்கு வீடியோவில் எல்லாம் சொல்லியிருக்கோம், இந்த ஸ்லைடிங் ரிசல்ட்டை வந்திருக்கு, அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டும் வந்திருக்கு, அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வைங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், நல்லா லைக் பண்ணுங்கள். அந்த அப்டேட்ஸ் வரணும்னா அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸாக ஆன் பண்ணி வைங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ அந்த ஸ்லைடிங் ரிசல்ட் வந்தாச்சு, அப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, அதுக்கே அவங்களே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜஸ்ட்டு அந்த மெனுவை வந்து கிளிக் பண்ணுங்கள், டிஎன்ஏயு யூஜி அட்மிஷன் 2021 ஸ்லைடிங் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ்டு, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும், இந்த பிடிஎஃப் ஃபைலில் கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகப்படுதலோ டவுட் பட தேவையில்ல இருக்குது. எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது ஓப்பன் ஆகிறதுக்கு, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கு. ஸோ ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் இன்ஃபர்மேஷன் டு கேண்டிடேட்ஸ் டிஎன்ஏயு யூஜி அட்மிஷன் 2020 அது பார்த்திங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் ரிசல்ட்ஸு, அதாவது 13-11 ரிலீஸ் ஆகிடுச்சு. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, இந்த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் ஆல்ரெடி அட்டெண்டட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஏற்கனவே இந்த 6, 7, 8 மூணு நாள் அட்டன் பண்ணவங்க திருப்பி டிஎன்ஏயு கோயம்புத்தூருக்கு வர வேண்டாம், எதுக்காக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, கேண்டிடேட்ஸ் ஹூ காட் சீட் அலாட்மெண்ட் ஆன் 11/3, இன்றைக்கி சீட் அலாட்மெண்ட் ஆனவங்க மட்டும் வரணும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்றைக்குன்னா 15/3/2022, அதாவது 11ஆம் தேதி சீட் அலாட்மெண்ட் கிடைச்சவங்க 15/3 அன்றைக்கி டிஎன்ஏ கோயம்புத்தூருக்கு அவசியம் போகணும், அங்கே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் மற்ற டீட்டெயிலெலாம் எடுத்துக்கிட்டு போங்க. இந்த டீட்டெயில்ஸ் ஆர் சென்ட் டு கேண்டிடேட்ஸ் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி, வேறு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்களுக்கு இண்டிவிஜுவல் இமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் அந்த தகவல், இதில் வந்து ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்குது, தெளிவாக தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு சந்தேகப்பட தேவையில்லை, இன்னும் சந்தேகமே வேண்டாம். இந்த ஸ்லைடிங் ஏற்கனவே சிவி அட்டன் பண்ணவங்க திருப்பி போக தேவையில்லை, அந்த ஃபஸ்ட்டு பலாட் ஆனவங்க இது வரைக்கும் சிவி அட்டன் பண்ணாதவங்க இதுக்கு போகணும். அதே மாதிரி அந்த ஸ்லைடிங் இருக்குமா, செகண்ட் இப்போ அந்த ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறவங்க போகிறீங்க இல்லையா, இவங்களுக்கு நீங்கள் ஸ்லைடிங் ஆப்ஷன் வேணும்னா கொடுக்கலாம், இல்லைனா நிறுத்திக்கலாம். பட் ஏற்கனவே ஸ்லைடிங் பண்ணவங்க ஸ்லைடிங் ஆப்ஷனில் வந்து இப்போ செகண்ட் அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்லைடிங் அடுத்தடுத்த லெவலுக்கு போகுமே தவிர நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, பண்ணவும் கூடாது, ஆப்ஷனும் உங்களுக்கு கிடையாது. ஸோ இதுதான் இந்த நேரத்தில் இந்த தகவல் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். தொடர்ந்து வீடியோலாம் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.